கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் 13/12/2022 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறவை மாடு செவளை கன்று கிடாரி கண்ணோட வந்திருக்குதுங்க. இளம் ஒரு 3-4 நாளான செவளை கிடாரி கண்ணோட ஒரு கறவை மாடு வந்திருக்குதுங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலேருந்து முதலாவதாக இறக்குறது வந்து ஒரு 7-8 மாதத்தில் இருக்கக்கூடிய நல்லா தெளிவான மயிலை காலை கண்ணுங்க. இது வந்து ஒரு பால் மயிலில் சேருமுங்க, கற்காய் மயிலுக்கு சேராது. பால் மயிலை கண்ணாக வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், ஒரு 20 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் நீங்கள் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க. வருவதற்கு முன்பாக நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டு வந்துக்கலாமுங்க. இப்போ முதல்ல வீடியோ பதிவில் பார்த்துட்டுருக்கிறது நல்ல ஒரு தெளிவான சுழி சுத்தமான எல்லா சுழிகளும் தெளிவாக இருக்கக்கூடிய பற்கள் 8 பற்கள் இருக்கக்கூடிய குறைப்பழுதுகள் இல்லாமல் நல்ல கால் கருப்போடு வரக்கூடிய நல்ல தெளிவான பால் மேலே காலைக்கண்ணா வந்து சேருமுங்க. கற்காய் மயிலை கண்ணாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. பால் மயிலை கண்ணு நல்ல அழகான சின்ன முகத்தில் நல்ல ஒரு நந்தி மேல் நல்லா எடுத்து வச்ச கண்ணாமொழி, நல்லா சின்ன பயிர் கொம்பில், நல்லா வந்து அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா உருட்டுவாலில் தெளிவான கண்ணாக கொண்டு வந்திருக்கிறோமுங்க. இதோட விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர்புண்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு தடவைக்கு ஒரு தடவை தெளிவான முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விலையை பேசி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. அட்வான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நேரில் வந்து கொடுக்குறவங்களுக்கும் ஃபோன் மூலிமா வீடியோ மூலிமா பார்த்து வாங்குறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தொகை தான். அட்வான்ஸ் சிறிய தொகை மட்டும் வாங்குறோமுங்க. முழு தொகையை கட்டினா மட்டும்தான் வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு மாடுகள் அனுப்புவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாதுங்க. இதுவரைக்கும் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதியில் ஜாயிண்ட் வாடகை மூலிமா அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துட்ருக்குறோமுங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை ஏரியாவுக்கு ஜாயிண்ட் வாடகையில் 2 கன்றுகள் இருக்குதுங்க. இன்றைக்கி பதிவில் பார்த்துட்டு வாங்குகிற நண்பர்கள் யாராவது அந்த ஏரியா நண்பர்கள் இருந்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை ஏரியாவுக்கு ஒரு 3.5 வாடகையில் கொண்டாந்து இறக்குற அளவுக்கு ஜாயிண்ட் வாடகையும் நம்ம இப்போ கைவசம் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோமுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மதுரை ஏரியாவிலேருந்து வாங்குகிற நண்பர்களுக்கு அந்த பகுதிக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க. அதே போல் நம்ம போட்டிருக்கிற வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் தெளிவு பத்தில் நேரில் அதாவது தெளிவாக வாட்ஸ்அப் மூலிமா பெற்றுக்கொண்டு தெளிவாக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்க விரும்புகிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமாவும் வீடியோ ஃபோட்டோ அனுப்புகிறோம். நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு முடிவெடுத்துட்டு வாங்கலாம்ங்க. இந்த மயிலை காலைக்கு உங்கள்கிட்ட ஜோடி இருந்தாலும் வாங்கலாம், இல்லை நம்மக்கிட்டே இந்த கண்ணை புக் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாவது ஜோடி வரும் பட்சத்தில் இரண்டையும் சேர்த்து டெலிவரி கொடுக்க சொன்னீங்கனாலும் தாராளமாக பண்ணி கொடுத்துட்றோமுங்க. 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட நம்ம வச்சுருக்கிறோமுங்க. வச்சுருந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி கேட்குற நண்பர்களுக்கு ஜோடியும் போட்டு டெலிவரி கொடுக்குறோம். அது லோக்கலாக இருந்தாலும் சரி, வெளியூர் வெளி மாவட்டங்களாக இருந்தாலும் சரிங்க. இந்த கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் ஆகுது. சுழி அனைத்தும் சுத்தம், நல்லா எடுத்து வச்ச கண்ணாமொழியாடு, நல்ல தெளிவான கண்ணாமொழிகள் இருக்குதுங்க. கொம்புதலையும் முன்னதும் பின்னதும் இல்லாமல் நேர் கொம்பாக வரும். சுழி அனைத்தும் சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. ரெண்டாவதாக நம்ம வீடியோ பதிவில் பார்த்துட்டுருக்கிறது ஒரு 4-5 நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய செவளை கண்ணு, இளம் செவளை கிடாரி கண்ணோட நல்ல மிக மிக சாதுவான தெளிவான கறவை மாடுங்க. மடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து மடி போட்டோ இல்லை 2 நேரம் வந்து பால் கறக்காமல் விட்டு ஒரு நேரம் பால் கறந்த மாதிரி வீடியோ போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்கிறது கிடையாதுங்க. மாடு வந்தது வர வர கண்ணு ஊட்ட ஊட்டமுங்க. வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு பிடிச்சி கட்டினதையும் வீடியோ எடுத்துருக்குறோமுங்க. இது என்ன கறக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்து கறக்க கறந்து பார்த்து எடுக்க விரும்புகிறவங்க தாராளமாக வந்து கறந்து பார்த்துக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம், குழந்தைகள் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தலையாட்டுறதோ காலை தூக்கி உதைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன எந்த ஒரு இடையூறும் செய்யாதுங்க. பால் கறக்கிறதுக்கு நல்லா ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கு பெரியவங்க தான் கறக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் பால் கறக்கலாம். இல்லை பால் கறந்து பழகிறதுக்கு ஒரு மாடு வேணுனாலும் இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் கறக்கலாமுங்க. எந்த ஒரு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க, யார் வேணாலும் கறந்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ஒரு 3-4-5 நாள் ஆன செவளை கண்ணு கிடாரி கண்ணுங்க. மாடு வந்து இழப்பாக இருக்கிறத தவிர கறவையில் வந்து நேரம் 1.5 லிட்டர் தாராளமாக கறக்கலாமுங்க. 1.5 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக பால் கறவை வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க. இழப்பாக இருக்குது, நம்ம தீவனம் எதாவது சாப்பிடாதோ தீவனம் எதாவது கழிக்குமா அப்படின்னு வந்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த சந்தேகம் பட வேண்டியது இல்லைங்க. இருந்த இடத்துல வெறும் வைக்கோல் மட்டும்தான் போட்டு கறந்துட்டு இருந்திருக்காங்க. கறவையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீவனத்துலேயும் சரி கறவையிலையும் சரி என்ன போடுறோமோ அதுக்கு ஈடான கறவை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. என்ன போடுறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்றது வந்து வாய் கடைசியில் மிக தெளிவான வாய் கடைசிங்க. அடர் தீவனம், தவிடு, புண்ணாக்கு, வைக்கோலாக இருந்தாலும் சரி, சோளத்தட்டுங்க,
நல்ல கடுமையான கோஃபோர் அந்த கர்ணையினுடைய கட்டையாக இருந்தாலும் சரி, அந்த கட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சாப்பிடுது. இருந்த இடத்துல பராமரிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததே தவிர மாடு இன்னும் வந்து ஒரு பத்தியத்துக்களை தாராளமாக வச்சுக்கலாமே. இதுதான் வந்து நாலாவது கண்ணுங்க. உடம்பு இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு இன்றைக்கி வந்து ஒரு 55 to 60,000 ரூபாய்க்கு தாராளமாக விற்குங்க. மாடு நல்லா அகலமான மாடு, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். கறவை நேரம் 1.5 லிட்டருங்கிறது சாதாரணமாக நீங்கள் கறக்கலாமுங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இன்னும் வந்து ஃபுட்டு கொடுத்து நல்லா தெளிவாக நம்ம கொண்டு வரும்போது பச்சை தீவனம் அடர் தீவனம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக 2 லிட்டர் கறவைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்ங்க. ஒரு நாலாமித்து மாடு நல்ல ஒரு செவலைக்கண்ணோட கிடாரிக்கண்ணோட நல்ல சுழி சுத்தமான தெளிவான அழகான செவலைக்கண்ணு கிடாரிக்கண்ணோட வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், பால் வீட்டு தேவைக்கு நேரம் ஒரு 1.5 லிட்டர் தாராளமாக வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பாலுங்கிறது சாதாரணமாக நம்ம கறக்கலாம். அது கறந்தது போக கண்ணை கொட்டால் கண்ணு வயிறு நம்ம ஓட்டிக்குதுங்க. நாளைக்கு பதிவில் வேணாலும் நம்ம கறக்கிற மாதிரி தெளிவான அளந்து கறந்து காமிக்கிற மாதிரி வீடியோ வேணாலும் நம்ம போடுறோம். இல்லை அதுக்கு முன்னாடியே வேணாலும் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. நேரில் வர முடியாத நண்பர்கள் கறவை வீடியோ வேணாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே. இதோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. 40,000 ரூபாய்க்கு கீழே இன்றைக்கி வந்து ஒரு செவலக்கண்ணோட ஒரு கிடாரிக்கண்ணோட ஒரு நல்ல சுழிசுத்தமான மாடு கிடைக்கும். எல்லா கேரண்டி நம்ம கொடுக்குறோம்ங்க. இதோட விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. தெளிவுபடுத்தி வாங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.